நல்லா போயிட்டு இருக்கல, என்ஜாய் பண்றீங்களா? சூப்பர், என்ஜாய் பண்றீங்களா? யூ லுக்கிங் பியூட்டிஃபுல், ஐ கான்ட் கெட் மை ஐஸ் ஆஃப் யூ. நவ யூ ஆர் லைங். ஐ ரியலி மீன் இட். அண்ட் டாக்கிங் அபௌட் லைஸ் அண்ட் ட்ரூத், இப்போ வந்து ஆனஸ்டி பால் செக்மெண்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் ஆஸ்க் யூ, நம்ம பேசுறச்ச நாங்க இதுக்கு முன்னாடி வென் யூ வர் டாக்கிங், இப்போ காஸ்டிங் கவுச்சர்ஸ்னு இண்டஸ்ட்ரியில இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஆக்ட்ரஸ் வந்து வேலை பண்ணணும்னா சில ஃபேவர்ஸ் பண்ணணும்னு ஒரு காஸ்டிங் கவுச்சர் இருக்கு. இண்டஸ்ட்ரியில, மியூசிக் இண்டஸ்ட்ரியில சிங்கிங் கவுச்சர்ஸ் இருக்கா? இருக்குங்க, கண்டிப்பா. அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அது யாரெல்லாம் வெஹிமெண்டா அவங்க வந்து இல்லைன்னு சொல்றாங்களோ, தே மஸ்ட் பி இன்வால்வ்ட் இன் தட். கண்டிப்பா இருக்கு, அதனால நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்காமையும் இருக்கு. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கீங்களேன். ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு டிவி, ஒரு ரேடியோ, ஒரு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே இது காமன். ஸோ இது மியூசிக் இண்டஸ்ட்ரியும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஓகே, இப்போ ஆனஸ்டி பால் செக்மெண்ட் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் சுனிதா, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பாடுற மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து பாடுறதை நிப்பாட்டிட்டு வெறும் மியூசிக் டைரக்ஷன் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சம்டைம்ஸ், சில நேரங்கள் நிறைய சிங்கர்ஸ் பாட முடியாம பாடும் போது இவங்க எல்லாம் பாடலாம். ஆனஸ்டி பால், சூப்பர். யாரு அந்த மாதிரி ஏதாவது மைண்ட்ல வச்சிருக்கீங்களா? விஜய் நல்லா தானே பாடுறாரு? அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், அவர் எது பண்ணாலும் ஒரு நெற்றி கண்ணோட தான். நீங்க வச்சீங்கன்னா ரெண்டு தெரியும். நோ 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 நோ, ஹி டஸ் ஹார்ட் ஒர்க், தட் மச் ஐ சீ. ஹே, தட்ஸ் எ லை. ஓகே, ஹலோ. நோ, ஹி டஸ் ஹார்ட் ஒர்க், தட் மச் ஐ ஹவ் நோட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுச்சி, சக்தி ஸ்ரீகோபாலன், ஹரிணி, பாம்பே ஜெயஸ்ரீ, சைந்தவி, இந்த அஞ்சு பேரில் யாரு வந்து கொஞ்சம் பாட்டு நிப்பாட்டிக்கிட்டா பெட்டரா இருக்கும்? அவங்க பாம்பே ஜெயஸ்ரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைந்தவி இஸ் அ வெரி ட்ரெயின் சிங்கர். அதுக்கப்புறம் ஹரிணியும் வெரி ட்ரெயின் சிங்கர். சக்திஸ்ரீயும் ஷி இஸ் அ குட் சிங்கர். சோ அதோட நான் நிப்பாட்டிக்கிறேன் நானு. சோ சுச்சி வந்து பாட நிப்பாட்டினா பாடுறது நிப்பாட்டிக்கிட்டா பெட்டர்ன்றீங்க? கரெக்ட், நான் அப்படி சொல்லல. ஆனஸ்டி பால், கேட் ஃபைட். ஓ, அடுத்த க்வெஸ்சன். ஓகே, விஜய் ஆண்டனி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப பேஷண்ட் அவர், அது எந்த இதுலயும் ஒரு ஹரிபுரி இருக்காது. சோ அந்த அந்த விதத்துல இந்த இண்டஸ்ட்ரியில அது பேஷண்ட். ஆனஸ்டி பால், சூப்பர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உங்களுக்கு விஜய் ஆண்டனி பத்தி பிடிக்காத விஷயம் என்ன? இதே அஸ்பெக்ட்ல கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் சொல்லுவாரா பாயிண்ட் யோசிக்கிறது தான். சில டைம் ரொம்ப நேரம் எடுத்து சொல்லுவாரு. சோ அது கொஞ்சம் ஓகே. ஆனஸ்டி பால், தேங்க்யூ ஃபார் பீங் ஆனஸ்ட். சாரி. ஓகே, இப்ப விஜய் உங்களோட டர்ன்லவே ரெண்டு தான் வரும் போது. உங்களுக்கான முதல் கேள்வி, எப்பயாவது ஹீரோயின் இல்லைன்னா ஒரு ஃபீமேல் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உங்க மேல கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்றதோ இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறச்ச, வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு கூப்பிட்டுருக்கீங்களா? அதுக்கு மேலே கூட கேட்டிருக்கேன், நீங்க ஐஸ்கிரீம் சாதாரணமா சொல்றீங்க. என்ன கேட்டிருப்பீங்க தெரியல, மேபி நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனஸ்டி பால், அந்த லாங் டிரைவ் என்ன? வாட் கேன் யூ டு இன் எ லாங் டிரைவ்? தேர்ஸ் எ லாட் தட் ஹேப்பன்ஸ் இன் எ லாங் டிரைவ் டார்லிங். ஹூ வில் பீ கான்சென்ட்ரேட்டிங் ஆன் டிரைவிங்? விஜயா கேளுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஓவரா சீன் போடுற ஃபீமேல் சிங்கர்னா யாரு? இல்ல, நான் உண்மையாவே சொல்றேன், நான் நிறைய பேர் கூட வர்க் பண்ணிருக்கேன். இல்ல, நிறைய நியூ சிங்கர்ஸ் கூட தான் வர்க் பண்ணிருக்கேன். சோ என்கிட்ட வரவங்க எல்லாருமே ரொம்ப பொலைட்டா, அவங்க சக்சஸ் பண்ணணும், நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா தான் வராங்க. பட் யூ ஹவ் மெட் சோ many சிங்கர்ஸ் இல்லையா, அவங்க ஆட்டிடியூட், அவங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்க பாத்திருப்பீங்க. ஓவரா சீன் போடுற சிங்கர்னா யாரு? எல்லாருமே ரொம்ப சிம்பிளா தான் இருந்தாங்க, உண்மையா சொல்றேன். நான் நிறைய பேர்ட்ட பழகினது இல்ல, சீன் போட்ட அளவுக்கு நான் யார்ட்டையும் பழகல. அப்படி வேணா கூப்பிட மாட்டேன் ஆக்சுவலா, அப்படி இருந்தா. ஓகே, அதனால நான் பழகின வரைக்கும் எல்லாருமே ஓகே தான். யாராவது என்கிட்ட போடலையா இருக்கலாம். இல்ல, ஷுவர். ஆனஸ்டி பால், அந்த சுவிட்ச் போடுறது யாரு? அவங்க எவ்வளவு உண்மையா சொன்னாங்க பாத்தீங்களா? எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் பேரு சொன்னாங்க, நீங்களும் சொல்லிடுவாங்க. பச்சைக்கு பதிலா தேவை தெரியாம தகுப்பாங்க. உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யுவன் சங்கர் ராஜா, அனிருத், விஜய் ஆண்டனி, ரேங்க் இன் ஆர்டர் ஆஃப் டேலண்ட். இப்ப சொல்லுங்க, எங்க ஷோ எப்படி இருக்குன்னு? எல்லாருமே ஒரே மாதிரி தான் இல்லங்க. நீங்க இதுல அப்படி பார்த்தா என்னதான் சொல்லுவேன், என்னன்னா நான் ஆக்ட் பண்ணுவேன், டைரக்ட் பண்ணுவேன், சவுண்ட் நம்பர் ஒன் சிங்கர், லிரிக் ரைட்டர் அப்படின்றத நம்பர் ஒன். மத்த எல்லாருமே நல்லா பண்றாங்க.
டிப்ளமேட்டிக் ஆன்சர், பட் நீங்க நம்பர் 1 ஹானஸ்டி பாலி கட்டமா கிரீனா தான் வர போறது. சுனிதா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? நிறைய அனிமல் ஹெல்ப் பண்றாங்கன்றது வந்து நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அவங்கள பார்த்து அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில நான் யாரையும் பார்த்தது இல்லை. ஸோ அதுல வந்து அவங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வெக்கப்படுறாங்க பாத்தீங்களா? பிடிக்காத விஷயம்னா இந்த ஷார்ட்க்கு நடுவில் 10 தடவை மேக்கப் போட்டாங்க, அது எனக்கு நினைப்பாங்க பாருங்களேன். Thank you for being honest. Thank you so much, Sunita, for coming, for always being a wonderful friend. Thank you. I hope you enjoyed the show. Of course, I enjoyed the show. Yeah, nalla kisu kisu pa nariya irundhathu. Nariya per enna onnu karichi kotta poranga. Thank you so much, Vijay. Nariya shows paathirken sir, ungaloda show. சும்மா ஏதோ கேள்வி கேட்கணும்னு இல்லாமல் இன்னொருத்தர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சென்சிபிளான க்வெஸ்சன்ஸ் கேட்குறீங்க. ரொம்ப கரெக்டாக, கண்ணியமாக, ரொம்ப நல்லா, ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக இன்னும் நிறைய பெருசாக நீங்கள் பண்ணுவீங்க. தேங்க் காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ. ஐ வாண்ட் டு சீ யூ ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ.